ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக். இது தமிழ் கேமிங் நாட் ஆன் செவன். நான் தான் உங்கள் டிஜி பேசுகிறேன். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா நிறைய ஈவெண்ட்டை பற்றி பார்க்கலாம். என்னென்னு பார்த்தீங்கன்னா மிஸ்ட்ரி ஷாப்பு, அப்புறம் வந்து சூப்பர் மார்க்கெட்டு, அப்புறம் ஒரு டைமண்ட் கூட டாப் அப் பண்ணாதவங்களுக்காகவே அதிசயமாக வந்த பொயா ஈவெண்ட்டு, இதை பற்றியெல்லாம் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணலாம். பொய்யா போய் லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்புறம் கீழே வந்து நம்ம ஃப்ரெண்டோட சேனல் லிங்க் இருக்குது. என்ன பேருன்னு பார்த்தீங்கன்னா காட் ஆஃப் கேமிங் அவங்க சேனல் பேர். அவங்க வந்து ரொம்ப கஷ்டப்படுறாங்க, உங்களால் முடிஞ்ச சப்போர்ட் அண்ட் ஹெல்ப் வந்து அவங்களுக்கு போய் பண்ணுங்கள். ஓகே, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நிறைய பேர் ஏன்டா காலையில் வீடியோ போட்டு கழுத்துருக்குறேன்னு கேட்டிங்கன்னா, இல்லை ஒரு பத்து நாள் பொறுத்துக்கோங்க, ஏன்டா அதுக்கப்புறம்னா நல்ல வீடியோ போடுவியா நல்லா எடிட் பண்ணிங்க கேட்டிங்கன்னா, இல்லை அதுவே பழகிட்டு சொல்லிக்கிறேன். ஓகே, வாங்க வீடியோ. சரி வாங்க, இன்றைக்கி சீக்கிரமாக வீடியோக்குள்ளே போய் பார்த்துடலாம். என்ன மேட்ரு பார்க்குறோன்னா மிஸ்ட்ரி ஷாப் வந்து வந்துருச்சு. மிஸ்ட்ரி ஷாப் நம்மளுக்கு வரப்போகுது, கூடிய சீக்கிரமாகவே வரப்போகுது. இந்த மாதம் கடைசிக்குள்ளே வந்துடும் மிஸ்ட்ரி ஷாப் 10.0. இதுதான் அந்த மிஸ்ட்ரி ஷாப். பார்த்தீங்கன்னா மணி ஹஸ்ட் மிஸ்ட்ரி ஷாப்னு சொல்லி விட்டாங்களாமா. பார்த்தீங்கன்னா இதுக்கு வந்து பை ஸ்கின் கிடைக்குது, அப்புறம் எலைட் பாஸ், அப்புறம் ரெண்டு ட்ரெஸ்ஸு, அப்புறம் வந்து இந்த மிஸ்ட்ரி ஷாப்பில் வந்து அந்த மணி ஹஸ்டோட ட்ரெஸ்ஸும் இருக்குது, ஆஃபரில் வாங்கிக்கலாம். இது மட்டும்தான் கிடச்சிச்சான்னு கேட்டிங்கன்னா இன்னும் நிறைய கிடச்சிச்சு. பட்டு இந்த மிஸ்ட்ரி ஷாப்பில் வந்து இந்த ஒரே ஒரு ஃபோட்டோ மட்டும்தான் கிடச்சிச்சு. சரி, நம்மளுக்கு கிடச்சத எல்லோரும் சொல்லிடலாம்னு சொல்லிட்டு தான் இந்த வீடியோ போட்டது. இது மட்டும்தான் இருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா இன்னும் இருக்குது. ஃபஸ்ட் இந்த மிஸ்ட்ரி ஷாப் பார்த்துக்கோங்க. யாரெல்லாம் போடுவீங்களோ போடலையோ மறக்காமல் வந்து கமெண்ட் பண்ணிடுங்க. எலைட் பாஸ் வந்து இருக்குது, இதுலேயே சொல்லிட்டாங்க. ஆனால் டைமண்ட்ஸ் வந்து வேறு மாதிரி இருக்கும். மற்ற நாட்டாக டைமண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா 80 டைமண்ட்ஸுக்கு வந்து எலைட் பாஸ், நம்மளுக்கு மட்டும் 500 டைமண்ட்ஸுக்கு மாற்றிடுறாங்க. சரி விடுங்க, ரைட்டு. அடுத்து பார்த்தீங்கன்னா நம்ம லெவலப் ஷாப் நம்மளுக்கு ஒன்று வந்துச்சுல, அந்த லெவலப் ஷாப் மாதிரியே இன்னொன்று வந்திருக்கு. அது என்னன்னு பார்த்தீங்கன்னா சூப்பர் மார்க்கெட். சூப்பர் மார்க்கெட்னா என்னென்னு பார்த்தீங்கன்னா பெரிய கடைன்னு சொல்லலாம், இல்லாத்தி சந்தை கடைன்னு சொல்லலாம், அப்படின்னு சொல்லலாம். அந்த சூப்பர் மார்க்கெட் வந்து நம்ம சர்வருக்கு வருது. இதுதான் அதோடய ஃபோட்டோ. சூப்பர் மார்க்கெட்டு பார்த்தீங்கன்னா ட்ரெஸ் எல்லாம் நம்மளுக்கு ஆஃபரில் கொடுக்குறாங்க. ஒவ்வொரு ட்ரெஸ்ஸும் ஒவ்வொரு ஆஃபர். இதுக்கும 95% வரைக்கும் ஆஃபர் போகும். எல்லாத்தையும் வாங்கிக்கலாம். டைமண்ட் வவுச்சர், வெப்பன் வவுச்சர், மேலே இருக்கிறதெல்லாம் சூஸ் பண்ணிவிட்டு அப்புறம் கீழே இருக்கிறதுல வந்து ஒரு சூஸ் பண்ணணும். அதுக்கு கீழேயும் ஒன்று இருக்குன்னு நினைக்கிறேன், ஆனால் அது வந்து இந்த இதில் காட்டில் இதை மட்டும்தான் காட்டினாங்க. இதை நம்ம சர்வருக்கு வந்து கூடிய சீக்கிரம் வரப்போகுது. இது இன்னும் ஒரு 3 வாரத்தில் வரப்போகுது. மணிகஸ்ட் ஈவெண்ட் வந்து இப்போ வந்திருக்குல்ல, அந்த ஈவெண்ட்டு அப்புறம் அந்த ஜெய் ஈவெண்ட்டும் முடிஞ்சோடனே நெக்ஸ்ட் வர்றது நம்மளுக்கு இந்த ஈவெண்ட் தான் ஃபஸ்ட்டு வரும். இது வந்ததுக்கப்புறம் தான் மிஸ்ட்ரி ஷாப் நம்மளுக்கு வரும். இந்த ஈவெண்ட்டையும் யாரெல்லாம் போடுவீங்கன்னு மறக்காமல் கீழே கமெண்ட் பண்ணி சொல்லுங்கள். நானும் கண்டிப்பாக வாங்குவேன். ஏன்னா இந்த ஃபஸ்ட்டு ரோலில் லாஸ்ட்டாக ஒரு ட்ரெஸ் இருக்குல்ல, ட்ரெஸ் மேலே எனக்கு ரொம்ப நாளாக ஒரு கண் இருக்குது. இதுக்காகவே வந்து வாங்குவேன். ஏன்னா 108 டைமண்ட் பக்கம் வச்சுருக்கேன், அது ஒருத்தவங்க போட்டுவிட்டாங்க, அதுக்கு வாங்கினா வாங்குவேன். சரி இது மட்டும்தான் இருக்கா, அப்படின்னா காசு இருக்கிறவங்க தான், டைமண்ட் இருக்கிறவங்க மட்டும்தான் இதெல்லாம் வாங்க முடியும். அப்படின்னா நாங்களாக எதுவும் வாங்க முடியாதா? டைமண்ட் டாப் அப் பண்ணாதவங்க சில பேர் டாப் அப் பண்ணாமல் இருக்காங்களா, அவங்களுக்காகவே வந்தது இந்த சோலோ பூயா. இது இதில் வந்து அவ்வளோக்கா ஒர்த்தாக இல்லை, ஆனால் ஒரு ஒர்த்து இருக்குது. என்னென்னு கேட்டிங்கன்னா நீங்கள் 10 பாயா அடிச்சிங்கன்னா உங்களுக்கு அந்த மாஸ்க் கொடுத்துட்றாங்க. கொரோனா மாஸ்க்கில் ரெட் கலர் மாஸ்க் வந்து உங்களுக்கு 10 பாயா அடிச்சு கொடுத்துட்றாங்க. 1 பாயா அடித்தா வந்து 3 இன்குபேட்டர் வச்சிரும், 2 பாயா அடித்தாலும் அந்த மண்டைக்கு போடுற இதுவும் 2 டைமில் வச்சிடும், அப்புறம் வந்து ஒரு 5 பாயா அடித்தா 4 வெப்பன் வச்சிரும், அப்புறம் வந்து 10 பேட்சு அதெல்லாம் கொடுக்குறாங்க. அப்புறம் வந்து 10 பாயா அடித்தோம்னா அந்த கொரோனா மாஸ்க் கொடுக்குறாங்க. இது 1 டைமண்ட் தேவையில்லை, நம்ம ஜஸ்ட்டு ஒரு 10 பாயா கிளாசிக் மேட்ச்சில் போய் போட்டால் போதும் இது கொடுக்குறாங்க. இது சமையான ஈவெண்ட் தான். இந்த மாதிரி நிறையா கொடுத்தாங்கன்னா நிறைய யூஸ்ஃபுல் ஆகும் ஃப்ரீயாக. இப்போலாம் டைமண்ட் இருந்தால் தான் ஈவெண்ட்டுக்குள்ளலாம் போகிற மாதிரி நிறைய ஈவெண்ட் வருது. இந்த மாதிரி ஈவெண்ட் வந்து கொஞ்சம் நல்லதாக இருக்குது, எத்தனை பேருக்கு பிடிச்சிருக்குங்கிறாங்க. ஓகே, வீடியோ கடைசியாக ஒரு மேட்ரு நல்ல மேட்ரு நச்சுன்னு சொல்கிறேன்னு சொல்லுங்கடா. என்னடா மேட்ரு அப்படின்னு கேட்டிங்கன்னா 500 சப்ஸ்கிரைபர் வந்து நம்ம சேனல் ரீச் ஆகியாச்சு. அதுக்கு வந்து நான் ஸ்பெஷல் வீடியோ வந்து என்ன போடுறதுன்னு கேட்டிருந்தேன். அதுக்கு நிறைய பேர் ப்ராங்க் கால் பண்ணி போடுங்க அப்படின்னு சொன்னீங்க. அப்புறம் வந்து நிறைய பேர் வந்து நோப் ஸ்டோரி எடுத்து போடுங்கன்னு சொன்னீங்க. அப்புறம் கொஞ்சம் பேர் வந்து நிறைய பேர், அதுவும் நிறைய பேர் தான் நோப் ஸ்டோரியோடு அதிகமாக தான் கேட்டிருந்தாங்க. ஒரு 10 பேர் கேட்டிருந்தேன் நினைக்கிறேன். இது கமெண்ட்லாம் படிங்க ப்ரோ அப்படின்னு சொன்னீங்க. அதுக்காக தான் இந்த வீடியோ. இந்த வீடியோ கீழே வந்து என்கிட்ட ஏதாச்சும் கொஸ்டின் கேட்குற மாதிரி ஏதாச்சும் கமெண்ட் உங்கள்கிட்ட இருந்துச்சுன்னா மறக்காமல் வந்து கீழே வந்து கமெண்ட் பண்ணிடுங்க. ஒரு ஆள் வந்து ஒரு 3 கமெண்ட் பண்ணிடலாம். 3 கமெண்ட் நான் படிப்பேன். படித்து அதுக்கு ஆன்சர், நான் கொஸ்டின் அண்ட் ஆன்சரை வந்து அடுத்த வீடியோவில் சொல்லுவேன். அதுக்கப்புறம் நோட் ஸ்டோரி ஒன்று எடுத்து போட்டுருவேன். கொஸ்டின் வந்து கமெண்ட் கேட்குற மாதிரி இருந்துச்சுன்னா கொஞ்சம் நல்ல கொஸ்டினாக கேளுங்க. கொஸ்டின் கேட்கணும்னு சொல்லிட்டு ஏனோ தானோ கேட்காதீங்க. உங்களுக்கு பிடிச்ச கொஸ்டின்லாம் கேளுங்க, நான் வந்து எல்லா கொஸ்டினுக்கும் வந்து ஆன்சர் பண்ணிடுறேன். மறக்காமல் கீழே கமெண்ட் பண்ணிடுங்க. அப்புறம் இந்த வீடியோ பிடிச்சிச்சின்னா லைக் ஷேர் கமெண்ட் பண்ணிடுங்க.
ஷேர் பண்ண முடியாதவங்க அவங்க ஸ்டேட்டஸில் வந்து இது என் ஃப்ரெண்டு சேனல் அப்படின்னு சொல்லி போட்டுருங்க. ஓகே, நாளைக்கு ஒரு நான் சொன்ன வீடியோவில் வந்து பார்க்குறேன். அண்ட் தென் பாய் கேர்ள்ஸ்.